பட்டாசை கொண்டாட்டத்தோடு தொடர்புபடுத்துகிறோம். கொண்டாட்டத்தின் உச்ச நிலைக்கு கொண்டு செல்லும் அளவுக்கு பட்டாசு அனைவரின் கவனத்தையும் குவிக்கும் கேளிக்கை பொருளாக கருதப்படுகிறது. வானில் இடிக்கும் இடிதான் முதல் பட்டாசாக இருந்திருக்கும். இடி இடிக்கும் போது ஒருவித அச்சம் ஏற்படும். அச்சம் என்றாலும் அதை மீண்டும் கேட்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் திகிலும் ஏற்படும். அதேபோல்தான் மத்தாப்பு என்ற ஒளிக்கலவையின் ஆதி வான வேடிக்கையாக மின்னலும் இருந்திருக்கும். இதன் அடிப்படையில் தான் வெறும் சப்தம் எழுப்பி விலங்குகளை விரட்டுவதற்காக முரசறையும் பழக்கம் ஏற்பட்டு அதன் பின்னர் கலை வடிவமாக மாறியிருக்க வேண்டும். நெருப்பின் வருகைக்கு பின்னர்தான் ஒலி ஒளி இரண்டையும் அடிப்படையாக கொண்டு கொண்டாட்டத்திற்கான புதிய புதிய வடிவங்கள் உருவாக்கப்பட்டன. அதன் பரிணாம வளர்ச்சிதான் பட்டாசு என்று அழைக்கப்படும் பண்டிகை கால வெடிப்புக்கான பொழுதுபோக்கு பொருள். இந்தியாவில் தீபாவளி பண்டிகை நாளிலும் பெரும்பாலான நாடுகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போதும் விடுதலை நாள் கொண்டாட்டத்திலும் பட்டாசுகள் வெடிக்கப்படுகின்றன. சப்தம் எழுப்பும் பட்டாசுகளை விட வண்ண வண்ண ஒளியை உண்டாக்கும் வான வேடிக்கைகள் பட்டாசுகளின் தனிச்சிறப்பு. வானத்தில் தோன்றும் ஒளி வெள்ளத்தால் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் அதே வேளையில் தம்மை சுற்றியிருக்கின்ற பிறரின் கவனத்தையும் ஈர்த்து கொண்டாட்டங்களில் பங்கேற்க செய்ய முடியும் என்பதால் வான வேடிக்கைகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. பன்னாட்டு கொண்டாட்டங்களையும் வரிசைப்படுத்தினால் வான வேடிக்கை பட்டாசு வெடித்து கொண்டாடுவதில் முதலிடம் பிடிப்பது சீனா ஆகும். பட்டாசை பொறுத்தவரையில் சீனாவும் சிவகாசியும் தான் நம் மனதில் முதலில் தோன்றுகிறது. உலகின் பட்டாசு பயன்பாட்டில் சுமார் 90% பட்டாசுகள் சீனாவில் தான் தயாரிக்கப்படுகின்றன. இந்தியாவின் பட்டாசு பயன்பாட்டில் 90% அதிகமான பட்டாசுகளை உற்பத்தி செய்வது சிவகாசி. வெடிப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டு சீனாவில் அறிமுகமான பட்டாசு உற்பத்தி தொழில் இப்போது சிவகாசி என்ற நகரின் அடையாளமாகவே மாறிவிட்டது. குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் தொழில் நகரமான சிவகாசியில் பட்டாசு உற்பத்தி தொழில் முதன்மையாக மாறியதற்கான வரலாறு கந்தக பூமியில் நெருப்புடன் புதைந்த பல தியாகங்களையும் உள்ளடக்கியதாகவே இருக்கிறது. ஆதி மனிதனின் முதல் கண்டுபிடிப்பு நெருப்பு. கூழாங்கற்களை ஒன்றோடொன்று உரச வைத்து நெருப்பு பொறிகளை உருவாக்கிய மனிதன் இலை சருகுகளையும் காய்ந்த குச்சிகளையும் கொண்டு நெருப்பு கங்குகளாக கனன்று கொள்ள வைத்தான். கங்குகளாக கனன்று கொண்டிருந்த நெருப்பு பற்றி எரிய தொடங்கியது. அந்த நெருப்பை பயன்படுத்திய மனிதன் அடுத்தடுத்த காலகட்டத்திற்கு நகர்ந்து சென்றான். நீருள்ள இடங்களில் தங்கள் வாழ்விடத்தை அமைத்து கொண்டதோடு தங்களின் புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் வேட்டை ஆயுதங்கள் வேளாண்மை பொருட்கள் செய்திடவும் நெருப்பை பயன்படுத்தி கொண்டான். விலங்குகளை நெருப்பில் வாட்டி சாப்பிடவும் உணவு சமைக்கவும் நெருப்பை பயன்படுத்தினார்கள். தொடக்க காலத்தில் நெருப்பை கண்டு அச்சமுற்ற மனிதர்கள் காலப்போக்கில் பிற விலங்குகளை அச்சப்படுத்த நெருப்பை பயன்படுத்தினர். பெரு நெருப்பை உருவாக்கி வேட்டை விலங்குகளை விரட்டியடித்தனர். பிற்கால மனிதர்கள் தங்களின் அறுவடை கால கொண்டாட்டங்களை பௌர்ணமி நிலவொளியில் நடத்தினார்கள். நிலவொளியில் நடந்த கொண்டாட்டங்களின் போது நெருப்பை உருவாக்கி அதனை சுற்றியே வேடிக்கை நிகழ்வுகளையும் நடத்தினார்கள். தீமையை தீயிலிட்டு பொசுக்கிடவும் தீயவற்றை விரட்டவும் நெருப்பை ஆயுதமாக்கினான் மனிதன். இரவில் வெளிச்சத்தை உண்டாக்கவும் அச்சத்தை போக்கவும் தீமை அழிக்கவும் பயன்படுத்தப்பட்ட நெருப்பை பண்பாட்டின் அடையாளமாகவும் மாற்றினார்கள். தமிழர்களின் பண்பாட்டிலும் நீரும் நெருப்பும் முக்கிய இடம் பிடித்தன. வயல்வெளிகளில் பூச்சிகளை விரட்டவும் விலங்குகளை அச்சுறுத்தவும் நெருப்பை உருவாக்கியதன் தொடர்ச்சியாக கார்த்திகை விளக்கேற்றும் நிகழ்வுகள், நீர்நிலைகளின் கரைகளில் நெருப்பால் ஒளியேற்றும் விழாக்கள் தொடங்கின. தமிழ்நாட்டில் கார்த்திகை மாதங்களில் ஆறு, குளம், ஏரி கரைகளில் காய்ந்த சருகுகள், மரங்கள் மற்றும் சோளத்தட்டைகளால் நெருப்பை உருவாக்கி கொண்டாடும் பண்டிகை தற்போதும் நடைமுறையில் இருக்கிறது. அந்த பண்டிகையின் போது ஆண்கள் சோளத்தட்டைகளால் நெருப்பை உருவாக்கும் போது பெண்கள் காய்ந்த மரக்குச்சிகளால் நெருப்பு பொறிகளை உருவாக்கி பாடல் பாடுவார்கள். வீடுகளிலும் தோட்டங்களிலும் விளக்கேற்றப்பட்டிருக்கும். மரக்குச்சிகளால் நெருப்பு பொறிகள் பறக்கவிடப்பட்ட கார்த்திகை பண்டிகையின் தொடர்ச்சியாக இப்போது தீபாவளி மத்தாப்புகள் கொளுத்தப்படுகின்றன. சூந்து, மாவளி போன்ற பழங்கால தமிழர்களின் கார்த்திகை மாத நெருப்பு விளையாட்டுகள் குறைந்து பட்டாசு, மத்தாப்பு வான வேடிக்கைகளாக புதிய பரிணாமம் பெற்றுள்ளன. மன்னர் காலங்களில் முதல் பாரி என்று அழைக்கப்பட்ட போர் வீரர்கள் சூந்து அல்லது சுளுந்து என்று அழைக்கப்படும் சோளத்தட்டைகளில் நெருப்பை பற்ற வைத்து கொண்டு முன்னால் செல்ல, பின்னால் பறை போன்ற இசைக்கருவிகள் இசைக்க கோட்டையை சுற்றி கண்காணிப்பில் ஈடுபட்டதாக சேதுபதி மன்னரின் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 4ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு உருவாக்கப்பட்ட குடவரை கோயில்கள் கட்டுவதற்கு
பாறைகளை உடைக்க வெடிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு கோயில்கள் தடுப்பணைகள் கட்டுவதற்கு தேவையான பாறைகளை மலைகளையும் குன்றுகளையும் வெடி வைத்து உடைத்துதான் எடுத்து வந்துள்ளன. தொடக்ககால வெடிபொருளாக எந்தெந்த வேதியியல் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கான ஆதாரங்களோ ஆவணங்களோ கிடைக்கவில்லை. ஆனால் பாறை படிவுகளிலிருந்து சுரண்டி எடுக்கப்பட்ட அல்லது கடல் நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட உப்பை காய்ச்சி அதனை நிலத்தடியில் குளிதோண்டி ஊற்றி கட்டியான பிறகு அதை வெடிபொருளாக பண்டைய தமிழர்கள் பயன்படுத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. உப்பில் கலந்துள்ள பொட்டாசியம் நைட்ரேட் இப்போது பட்டாசுகள் தயாரிக்கவும், சோடியம் நைட்ரேட் துப்பாக்கி தோட்டாக்களின் தூள்கள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உணவிற்கு பயன்படுத்தப்பட்டு வரும் உப்பு தான் தொடக்ககால வெடிபொருள் அல்லது பட்டாசுகளின் மூலப்பொருள் என்று கூறலாம். பட்டாசு முதன் முதலில் சீனா நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் ஒரு தற்செயலான நிகழ்வாகத்தான் அமைந்தது. நெருப்பில் தவறி விழுந்த பொட்டாசியம் நைட்ரேட் கலந்த உப்பு வெடித்து சிதறி நெருப்பு ஜுவாலைகளை உருவாக்கியதுதான் பட்டாசின் தொடக்கம் என்கிறார்கள். அதன் அடுத்த கட்டமாக நெருப்பு ஜுவாலைகளை உருவாக்கிட கந்தகமும் கரியும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கந்தகம், பாஸ்பரஸ், பாதரசம் உள்ளிட்ட வேதியியல் பொருட்கள் சீனா, திபெத், பலுச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் அதிகமாக கிடைத்துள்ளன. இதனால் வெடிபொருட்கள் தயாரிப்பிற்கான ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் அப்பகுதிகளில் நடைபெற்றன. கிபி 1498ஆம் ஆண்டிற்கு பின்னர் வாஸ்கோடகாமா அரபிக்கடல் பகுதியில் வந்திறங்கி தங்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு வெடிபொருட்களும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. கிபி 1522ஆம் ஆண்டு வரையப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ள விஜயநகர பேரரசின் விதான ஓவியங்கள் துப்பாக்கி பயன்பாட்டில் உள்ளதை எடுத்து காட்டுகிறது. பெரும் படைகளோடு யானைப்படைகளையும் காலால் படைகளையும் கொண்டு செல்வாக்கு பெற்றிருந்த டெல்லி சுல்தான்களை வெற்றி கொள்வதற்கு பாபர் வெடிபொருட்களை பயன்படுத்தியுள்ளார். பிரிட்டிஷ் படைகளை எதிர்கொள்ள விஜயநகர பேரரசின் காலத்தில் வெடிபொருட்கள் அதிக அளவு பயன்பாட்டில் இருந்தன. தீயரிகள் மற்றும் சுடுகலன்களை பாளையக்காரர்கள் போரில் பயன்படுத்தினார்கள். பாஞ்சாலங்குறிச்சி போரில் சுந்தரலிங்கம் தனது உடலில் வெடிபொருட்களை கட்டிக்கொண்டு பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கை தகர்த்துள்ளார். வேலுநாச்சியாரின் படையில் இருந்த குயிலி என்ற பெண் பிரிட்டிஷ் படைக்கு எதிராக வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியுள்ளார். 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் சீனா நாட்டில் மூங்கில் குழாய்களில் கரித்துகள்களை அடைத்து வெடிகளை உருவாக்கினார்கள். மூங்கில் குருத்துகளில் வெடி உப்பை அழுத்தமாக நிரப்பி நெருப்பை பற்ற வைத்ததும் நெருப்பு ஜுவாலைகள் எழும்புவதோடு மூங்கில் குழாய்களும் படாரென்று வெடித்து சிதறின. அப்போது ஒளியும் ஒரு சேர எழும்பி வெடியோசை கேட்டது. அதன் நீட்சியாக தென்னிந்தியாவில் மூங்கில்கள், மரத்துண்டுகள், கரித்துகள்கள் கொண்டு பயன்படுத்தப்படும் வெடிபொருட்கள் போலவே நெருப்பை கக்கும் வெடிபொருட்களும் பயன்பாட்டிற்கு வந்தன. திப்பு சுல்தான் மற்றும் முகமது யூசுப் கான் காலத்தில் எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்ள மக்களிடம் இரும்பு குழாய்களையும் வெடி மருந்துகளையும் தற்காப்பிற்காக கொடுத்துள்ளனர். இரும்பு குழாயில் வெடி மருந்துகளை போட்டு தீ வைத்தவுடன் தீ புலம்புகள் வானை நோக்கி உயர்ந்து எரியும். இது எதிரிகளை எச்சரிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சிதான் இன்றைய தொட்டி மத்தாப்பு, பூச்சட்டி, பூந்தட்டி என்று அழைக்கப்படும் மத்தாப்பாக உள்ளன. முதலில் வெடிமருந்துகளை அரேபியர்கள்தான் அதிக அளவு பயன்படுத்தியுள்ளனர். முகமது யூசுப் கான் என்கிற மருதநாயகம் தனது நாட்டில் அனைவருக்கும் இரும்பு குழாய் வெடிமருந்துகளை பயன்படுத்த கற்றுக் கொடுத்துள்ளார். அன்றைய மக்கள் நெருப்பை மட்டுமே உண்டாக்கும் இந்த வெடியினை வெத்துவெடி என்று அழைத்தனர். அரச படைகள் மட்டுமே பயன்படுத்தி வந்த வெடியினை பொதுமக்களில் சிலர் தயாரித்து பயன்படுத்த தொடங்கினாலும் அவர்கள் மக்கள் வாழுமிடங்களை விட்டு தொலைவில் ஊருக்கு வெளியே தங்கியிருந்துள்ளனர். அவர்கள் பொட்டிலிகள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் தானமாகவே வழங்கினர். வேளாண்மை செய்வதற்காக கிணறுகளை தோண்டும்போது வெடிமருந்துகள் அதிக அளவு தேவைப்பட்டுள்ளன. முகலாயர் ஆட்சி காலத்தில் வெடிவெடித்து பாறைகளை தகர்த்து கிணறுகள் தோண்டப்பட்டன. பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வெடிபொருட்கள் கிடைக்கத் தொடங்கியது. தங்களின் கொண்டாட்டங்களில் வெடிகளை வெடிக்க வைத்து அதிக சத்தம் எழுப்பி ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி உற்சாகமாக குரல் எழுப்பி மகிழ்ந்தனர். பொது இடங்களில் மன்னர்களை வரவேற்கவும் அரண்மனை மாளிகையின் விழாக்களிலும் வெடிவெடித்து கொண்டாட்டங்கள் நடந்தன. 13ஆம் நூற்றாண்டு காலத்தில் விஜயநகரத்து அரசன் 2ஆம் தேவரையாவின் அரண்மனையில் பெர்சிய தூதரால் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு கொண்டாட்டங்கள் நடந்துள்ளன. ஐரோப்பாவிலிருந்து வானில் வெடிக்கும் வெடிகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. வெடிப்படை வீரர்கள் அல்லது பொட்டிலிகள் காலமாகும்போது வெடிவெடித்து மரியாதை செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கொண்டாட்டங்களிலும் விழாக்களிலும் மற்றும் துக்க நிகழ்வுகளிலும் வெடிவெடிக்கின்ற வழக்கம் மக்களிடையே பரவியது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வெடிபொருட்களுக்கான தேவைகள் அதிகரிக்க தொடங்கின. வணிக மையமாக மாற்றப்பட்ட வெடிபொருட்கள் உற்பத்தியை கட்டுப்பாட்டில் வைத்திட புதிய சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டன.
வெடிப்பொருட்களின் சேர்க்கை பற்றிய குறிப்புகள் இல்லாமல் வேதி தொழில்நுட்பங்கள் குறித்தான விதிமுறைகள் இன்றி வெடிப்பொருட்கள் முதலில் தயாரிக்கப்பட்டு வந்தன. அதற்கு பட்டாசு என்கிற வடிவத்தை கொடுத்தது சீனர்கள். சீனாவில் முதலாம் நூற்றாண்டு காலத்தில் லியூயாங் நகரின் அருகே வசித்து வந்த லிடியான் என பௌத்த துறவிதான் தீமைகளை விரட்ட பட்டாசை அறிமுகப்படுத்தினார். ஜப்பானில் ஹனாபி என்றால் நெருப்பு மலர் என்று அர்த்தம். அந்த வார்த்தையிலிருந்து ஃபயர்வொர்க்ஸ் என்ற வார்த்தை உருவாகியுள்ளது. தமிழில் பட்டாசு என்று அழைத்தாலும் கூட வெடித்து சிதறுவதால் வெடி என்ற வார்த்தையே பெரும்பாலும் பயன்பாட்டில் இருந்துள்ளது. சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பட்டாசு வெளிநாட்டு பயணிகள் வணிகர்களின் போக்குவரத்தால் முதலில் ஆசிய நாடுகள் முழுக்க பரவின. சீனாவை தொடர்ந்து ஸ்பெயின் நாட்டிலும் பட்டாசு தயாரிக்க தொடங்கியுள்ளனர். மங்கோலியர்களும் அரேபியர்களும் பட்டாசு தொழில்நுட்பத்தை உலகம் முழுக்கவே எடுத்துச் சென்றனர். பட்டாசு தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை சீனர்களிடமிருந்து இந்தியாவும் பெற்றுக்கொண்டது. பட்டாசு தொழில்நுட்பத்தில் ஐரோப்பியர்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கினார்கள். இத்தாலி நாட்டில் கிபி 1830 பிறகு பல்வேறு வேதிப்பொருட்களை கூடுதலாக சேர்த்து வண்ணமயமான வான வேடிக்கைகளை கண்டுபிடித்தார்கள். 18 பிறகு வெடிக்கும் பட்டாசுகள் மட்டுமின்றி வண்ணங்களை உருவாக்கும் பட்டாசுகளும் உலகம் முழுவதும் பரவின. இந்தியாவில் பட்டாசு தொழிற்சாலைகள் முதலில் இல்லை என்பதால் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. விளக்கேற்றி கொண்டாடிய ஒளி சார்ந்த பண்டிகைகள் அனைத்திலும் ஒளிரும் பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. குரல் எழுப்பியும் இசைக்கருவிகள் மூலமும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய இந்தியர்கள் பட்டாசு ஒலியின் சத்தத்தை கேட்டு மகிழ்ந்தனர். இந்தியாவில் பட்டாசின் பயன்பாடு அதிகரித்ததால் ஐரோப்பியர்கள் பட்டாசு வணிகத்தில் பெரும் லாபம் ஈட்டி வந்தனர். இந்த காலகட்டத்தில்தான் இந்தியாவில் பட்டாசு உற்பத்தி மையமாக சிவகாசி உருவெடுத்தது. குட்டி ஜப்பான் என்று அழைக்கும் அளவிற்கு தொழில் நகரமாக வளர்ச்சி பெற்றது தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள நமது சிவகாசி. சிவகாசி மக்களுக்கு அப்போது பட்டாசு தயாரிப்பு தொடர்பான வேதியியல் செயற்பாடுகளும் உற்பத்தி முறைகளும் தெரியாது. மன்னர் காலங்கள் தொட்டு பண்டிகை நாட்களில் வான வேடிக்கைகள் நிகழ்த்துகின்ற வானக்காரர்கள் மட்டுமே இருந்தனர். இப்போதும் சிவகாசி மாரியம்மன் கோயில் பகுதியில் வானக்காரர் தெரு என்று ஒன்று உள்ளது. பட்டாசு வெடிக்கின்ற தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள சிவகாசி பகுதியில் பலர் ஆர்வமாக இருந்தனர். அன்றைய சென்னை மாகாணத்தில் ஏற்பட்ட கடும் வறட்சி, வேளாண் தொழில் பாதிப்பு மற்றும் 1899 பிறகு ஆங்காங்கே நடைபெற்ற சிறு கலவரங்கள் காரணமாக பெரும்பாலான மக்கள் தொழில் வாய்ப்புகளை தேடி புலம்பெயர்ந்து சென்றனர். சென்னை மாகாணத்தின் தென்பகுதியில் இருந்த சிவகாசி பகுதியிலிருந்து பழனியப்பன் மற்றும் ஆறுமுகம் சகோதரர்களின் மகன்களான 17 இளைஞர் ப. ஐயன், 19 இளைஞரான ஆ. சண்முகம் உள்ளிட்ட சிலர் ஐரோப்பியர்கள் உதவியோடு கொல்கத்தா மாகாணத்திற்கு வேலை தேடிச் சென்றனர். 19 காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் சிலர் ஐரோப்பியர்களின் அனுமதியோடு கொல்கத்தாவில் தீப்பெட்டி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். கொல்கத்தா மாகாணத்தில் சதீஷ் சந்திரதாஸ் குப்தா என்பவரிடம் தீப்பெட்டி உற்பத்தி தொழில் தொடர்பாக 8 காலம் பயிற்சி பெற்ற சிவகாசி இளைஞர்கள் தங்களின் உழைப்பை மூலதனமாக கொண்டு 1923 தங்களது சொந்த ஊரில் தீப்பெட்டி உற்பத்தி ஆலை ஒன்றை உருவாக்கினர். 1925 தேசிய பட்டாசுகள் என்ற பெயரில் தீப்பெட்டி தயாரிப்பின் தொடர்ச்சியாக தீக்குச்சுகள் போன்றே இருக்கும் மத்தாப்பு கம்பிகளை உற்பத்தி செய்தார்கள். தீப்பொறியுடன் சுறுசுறுவென எரியும் கம்பி மத்தாப்புகள் பெரியவர் சிறியவர் என அனைவரும் கவருகின்ற வகையில் இருந்ததால் வணிக சந்தையில் பட்டாசிற்கான தேவைகள் ஏற்பட்டன. 1926 ஐயன் குழுமத்தினர் அணில் பட்டாசுகள் என்ற பெயரிலும் காளீஸ்வரி குழுமத்தினர் காக்கா பட்டாசுகள் என்ற பெயரிலும் இருவேறு பட்டாசு உற்பத்தி ஆலைகளை தொடங்கினர். வெடிபொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தி வந்த கந்தகம், பாஸ்பரஸ், பாதரசம் உள்ளிட்ட வேதிப்பொருட்கள் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பட்டாசு உற்பத்தி செய்யப்பட்டது. தொழில்நுட்பங்கள் அதிகரித்த போது ஓலைவடி, சீனிவடி, சரவடி, பூச்சட்டி, சங்கு சக்கரம் என்று வண்ணமயமான வானவடிகள் உள்ளிட்ட பல்வேறு பட்டாசுகள் தயாரித்தனர். 2 நடைபெற்ற காலத்தில் வெடிபொருட்கள் மற்றும் வெடிபொருட்கள் தயாரிப்பிற்கான மூலப்பொருட்களை ஏற்றுமதி அல்லது இறக்குமதி செய்திட தடை விதிக்கப்பட்டது. நெருப்பு தொடர்பான பொருட்களை உற்பத்தி செய்ய அரசின் அனுமதி கட்டாயமாக்கப்பட்டது. 1940 பின்னர் பட்டாசு தயாரிப்பிற்கான மூலப்பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டதால் தங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை தாங்களே உற்பத்தி செய்திட சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் முடிவு செய்தனர். அலுமினியம் பவுடர், பொட்டாசியம் நைட்ரேட், பேரியம் நைட்ரேட் உள்ளிட்ட வேதிப்பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் சிவகாசி பகுதிகளில் உருவாகின. 1942 சீனா நாட்டு நிறுவனங்களின் தொழில்நுட்ப உதவியோடு
என்ஆர்கே ராஜரத்னம் என்பவர் ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பெயரில் பெரிய அளவிலான பட்டாசு உற்பத்தி ஆலையை தொடங்கினார். இந்த நிறுவனம் இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகள் முழுக்க தங்களின் பட்டாசுகளை விற்பனை செய்தனர். 1984 முதல் ஐயன் பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்பட்டது. தீப்பெட்டி உற்பத்தி ஆலைகள் போன்று பட்டாசு உற்பத்தி ஆலைகள் அமையவில்லை. விபத்துகளை தவிர்த்திட பாதுகாப்பு அம்சங்களோடு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டன. இப்போதைய பட்டாசு உற்பத்தி ஆலைகளை பேச்சு வழக்கில் வெடி ஆபீஸ் என்று அழைக்கின்றனர். ஒரு வெடி ஆபீஸில் 10x10 அல்லது 10x12 அடி என்ற அளவு கொண்ட தனித்தனி அறைகள் போதிய இடைவெளி விட்டு அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு அறைக்கும் 4 வாசல்கள் அமைக்கப்படுகின்றன. ஒரு அறையில் அரசின் விதிமுறைப்படி 4 பணியாளர்கள் மட்டும் வேலை செய்ய வேண்டும். பட்டாசு ஆலைக்கான உரிமையாளர், மேலாளர் தவிர ஃபோர்மன் எனப்படும் கண்காணிப்பாளர் முக்கிய பொறுப்பில் இருக்கின்றார். பட்டாசு தயாரிக்க தேவையான வேதிப்பொருட்கள், அவற்றின் அளவு, ஒவ்வொரு பட்டாசிற்குமான கலவை போன்ற தொழில்நுட்பங்கள் அறிந்த ஃபோர்மன் தனது தனி அறையில் வேதி கலவைகளை உருவாக்கி கொடுக்கின்றார். ஃபோர்மன் அறை பட்டாசு தயாரிக்கும் அறையை விட்டு தூரமாக இருக்க வேண்டும். 4 வாசல்கள் இருக்க வேண்டும். அறையை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டிருக்கும். பட்டாசுகளின் வகைக்கு ஏற்ப செக்ஷன் கணக்காளர் என்கின்ற கண்காணிப்பாளர் தனியாக இருப்பார். அந்தந்த வகைக்கேற்ப தயாரிப்பு பணிகளை அவர் சரிபார்த்து கொடுத்தவுடன் ஃபோர்மேன் கொடுக்கின்ற வேதி கலவையை பட்டாசு ஆலை தொழிலாளர்கள் வெடியாக மாற்றுவார்கள். ஒரு பட்டாசு ஆலையில் அளவிற்கேற்ப பட்டாசினை காய வைத்திட திறந்த வெளிக்களம் அமைக்கப்பட்டிருக்கும். சூரிய ஒளியில் காய வைக்கப்பட்ட பட்டாசுகள் லேபிள் ஒட்டப்பட்டு பேக்கிங் செய்யப்பட்டு வெடிப்பதற்கு தயாராக அனுப்பி வைக்கப்படும். வெடிப்பொருட்களை காகிதச் சுருட்களில் சுற்றி திரியுடன் பட்டாசு தயாரிக்கப்பட்டது. வெடிமருந்துகள் வைக்கப்பட்ட காகிதச் சுருட்களை எவ்வளவு அழுத்தமாக சுற்றுகிறோமோ அந்த அளவுக்கு கூடுதலாக ஒலி கிடைக்கும். ஆட்டம்பாம் 145 டெசிபல், சரவடி 142 டெசிபல், தண்டர்போல்ட் 140 டெசிபல், கிங்ஃபிஷர் ஷெல் 141 டெசிபல், ஹைட்ரஜன் பாம் 122 டெசிபல் என்ற அளவில் சத்தம் எழுப்பி வெடிக்கின்றன. தற்போது 125 டெசிபல் அளவிற்கு மேல் சத்தம் எழுப்பும் வெடிகள் காற்று மாசினை உண்டாக்குவதாக தடை செய்யப்பட்டுள்ளன. வண்ணங்களை உருவாக்கும் பட்டாசுகளில் கூடுதல் வேதிக்கலவைகள் கலக்கப்படுகின்றன. ஸ்ட்ரான்சியம் கலந்தால் சிவப்பு வண்ணத்திலும், சோடியம் கலந்தால் மஞ்சள் வண்ணத்திலும், பேரியம் கலந்தால் பச்சை வண்ணத்திலும் பட்டாசுகள் ஒளிர்கின்றன. பட்டாசுகளை வண்ணத்தாள்கள் ஒட்டப்பட்டு அழகுபடுத்தவும், அட்டைப்பட்டிகளில் அடைத்து வெளியிடங்களுக்கு அனுப்பவும், லேபிள்கள் தயாரிப்பதற்கான அச்சு வேலைகள் அதிகம் தேவைப்பட்டதால் அச்சு இயந்திரங்கள் சிவகாசிக்கு வந்து இறங்கின. பேப்பர் உற்பத்தி நிறுவனங்கள் அச்சு தொழில், ஸ்கோரிங், லேமினேஷன், பேக்கேஜிங், சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் பட்டாசு உற்பத்தியின் துணை தொழில்களாக வளர்ச்சி பெற்றன. 1925 2 ஆலைகளாக நிறுவப்பட்டு 1980 189 ஆலைகளாக உயர்ந்து 2001 450 ஆலைகளாக அதிகரித்தது. 2020 சிவகாசி சுற்றுவட்டாரத்தில் 1000 மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இயங்கி வருகின்றன. பட்டாசு சத்தம் மற்றும் கரிப்புகை காரணமாகவும் பட்டாசு தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் செம்பு, காட்மியம், காரியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், சோடியம், துத்தநாகம், நைட்ரேட் உள்ளிட்ட வேதிப்பொருட்களால் சுவாசக் கோளாறு, இரத்தச்சோகை, சிறுநீரக பாதிப்பு, உளவியல் பாதிப்பு, தோல் பாதிப்பு, மூளை வளர்ச்சி பாதிப்பு உள்ளிட்ட உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுவதால் 2015 பட்டாசு உற்பத்தியில் பேரியம் நைட்ரேட் என்ற வேதிப்பொருட்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. இந்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழ் செயல்படும் தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனமான நீரி அமைப்பு பசுமை பட்டாசுகள் தயாரிப்பு தொழில்நுட்பத்தை 2018 அறிமுகம் செய்தது. பட்டாசின் வேதிப்பொருட்கள் வெடித்த பிறகு கரியாக மாறாமல் நீராக மாறிடும் வகையில் காற்று மாசினை குறைத்திட இந்த பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. குறைவான அலுமினியம் பயன்படுத்தப்படுவதால் கந்தகம், நைட்ரஜன் உள்ளிட்ட வேதிக்கழிவுகள் குறைந்தது. இத்தகைய பசுமை பட்டாசுகளை சேஃப் தெர்மைட் கிராக்கர் என்ற ஸ்டார் பட்டாசுகள் என்றும், சேஃப் மினிமல் அலுமினியம் என்ற சேஃபல் பட்டாசுகள் என்றும் வகைப்படுத்தினர். இந்தியாவில் சமணர்கள், சீக்கியர்கள், இந்துக்கள், காஷ்மீரிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஒளிவிளக்கேற்றும் விழாக்களை கொண்டாடுகின்றனர். மட்டுமின்றி இலங்கை, மலேசியா, மொரீசியஸ், மியான்மர், ஆஸ்திரேலியா, கயானா, இந்தோனேசியா, ஜப்பான், கென்யா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, தான்சானியா, தாய்லாந்து, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் ஒளி விளக்கேற்றப்படும் விழாக்கள் நடக்கின்றன. ஒளியேற்றும் அத்தனை விழாக்களிலும் இப்போது பட்டாசு பயன்படுத்தப்படுகிறது. புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஐரோப்பிய நாடுகளில்
அதிக அளவு வானவேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டு இரவை பகலாக்கும் ஒளிவெள்ளம் பாய்ச்சப்படுகிறது. ஒரு நாள் மகிழ்விற்காக ஓராண்டு உழைப்பை கொடுத்து உயர்ந்து கொண்டிருக்கிறது சிவகாசி. சிவகாசியின் உழைப்பில் ஒளிர்கிறது பட்டாசுகள்.